வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வந்த நிலையில தேனி மாவட்டத்துல கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பனிப்பொழிவுனால எதிர்வரக்கூடிய வாகனங்கள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு முழுக்க மறைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய ஆறுகள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் வடகிழக்கு பருவமழையினால ஏற்படும் பாதிப்புகள் தகவல்களை பெறுவதற்காக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்கு. இந்த ஆண்டு பருவமழை காலத்துல கனமழையினால இதுவரைக்கும் அங்க 205 வீடுகள் சேதமடைந்திருக்கு. இதை தொடர்ந்து இன்றைய தினம் தேனி பகுதியில கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. இந்த பனிப்பொழிவுனால ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலை பிரதேசங்களுக்கு நிகரா தேனி மாவட்டம் காட்சியளித்திருக்கு.